ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழக அரசு மதுக்கடைகளில் நேற்று ஒரே நாளில் 80 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளதாக தகவல். நாடு முழுவதும் நாளை முதல் 20 லட்சம் பேருக்கு சமையல் எரிவாயு மானியம் நிறுத்தப்படும் என தகவல். சென்னை சைதாப்பேட்டையில் மது போதையில் ரகளை செய்தவர்களை தட்டி கெட்டவர் அடித்துக் கொலை. புதுச்சேரியில் பாமக மாநில அலுவலகத்தில் அணிச்சல் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டம். தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக்க கோரி மதுரையில் வணிகர் சங்க பேரவை சார்பில் பட்டினி போராட்டம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட ஊர்தி விபத்துகளில் 3 பேர் உயிரிழப்பு, 112 பேர் காயம். கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரம் ஒப்புளியப்பன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்பு. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் விரைவில் மகாரத்னா தகுதி பெறும் என அதன் செயலாளர் அனிஸ்வரூப் தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கியதன் 18வது ஆண்டு விழா கொல்கத்தாவில் கொண்டாட்டம். பொள்ளாச்சி அருகே தென்னந்தோப்புக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம், விவசாயிகள் அச்சம். ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.